ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்க நம்புறேன். நல்லா தான் இருக்கணும், அதுதான் என்னோட ஆசையும் கூட. இன்னைக்கு நம்ம ஒமான்ல என்னோட ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு இங்க ஒரு காலேஜ்ல சேர்ந்து படிக்க போறாரு எம்பிஏ. ஸோ இங்க ஒமான்ல இருக்கிற காலேஜை உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டேன், அதை தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். இந்த ரோட்டில் நம்ம வந்துட்டு ஒரு 120 ஸ்பீடு வரைக்கும் போகலாம். அதுக்கு மேலே போயாச்சுன்னா கேமரா அங்கங்கே வச்சுருப்பாங்க, அதை அடிச்சுச்சுன்னா ஃபைன் ஒழுங்க பாருங்க. இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ரோடு பக்கத்துலேயே. அது மட்டும் கிடையாது, ஸ்பீடாக போக வேண்டிய ரோட்டில் வந்துட்டு நம்ம ஸ்பீடாக தான் போய் ஆகணும். ஸ்லோவாக போனாலும் ஃபைன் அடிப்பாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு 120 போக வேண்டிய ரோட்டில் வந்துட்டு அவன் 80 km/h போனதுக்கு பல்காக ஃபைன் போட்டாங்க. நம்ம ஒரு காசுக்கு எப்படியும் ஒரு 3000 இருந்திருக்கும். ரோடெல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நீட்டாக இருக்குண்ணா. எல்லாமே அந்த ட்ராக் வைஸாக தான் நம்ம போகணும். சும்மா பாருங்க, ஒரு ட்ராக் மாறினா கூட இண்டிகேட்டர் போட்டு ப்ராப்பராக மாறுவாங்க. ஸோ ஆக்சிடென்ட் எல்லாம் ஆகுறது ரொம்பவே கம்மி தான். என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும், இங்கே இந்த ஒமான் நாட்டில் செடி மரத்துக்கு எல்லாம் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எந்த அளவுக்குன்னா இங்கே அடிக்கிற சூட்டுக்கு எந்த மரம் செடி எதுவுமே வராது. இருந்தாலும் இந்த ரோடு ஓரமாக பாருங்கள், இந்த சின்ன சின்ன செடிகள், பெரிச்சமரம் இங்கே வந்துட்டு வளரும், ஈஸியாக வளர்ந்துடும். இருந்தாலும் இங்கே பார்த்தா தெரியும், செடியிலேயே நல்லா டிசைன் பண்ணி விட்ருப்பாங்க. இதுக்கெல்லாம் தண்ணி எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டாச்சுன்னா, எந்த தண்ணியுமே இங்கே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. வேஸ்ட் வாட்டரை கூட ஃபில்டர் பண்ணி மறுபடியும் சொட்டு நீர் பாசனம் மூலமாக செடிக்கே அனுப்பிடுவாங்க. அதனால் தண்ணியும் வேஸ்ட் ஆகாது, நல்லா செடி மரம்லாம் நல்லா சூப்பராகவே வளரும். இது மாதிரி மஸ்கட்டில் இருக்கிற காலேஜஸ் அண்டு ஸ்கூல்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம காலேஜுக்கு போக போகிறது கிடையாது. இப்போ தான் என் ஃப்ரெண்டு சொன்னான், ஆன்லைன் கிளாஸ் மூலமாக தான் படிக்கிறதாட்டு. ஸோ அது கண்டிப்பாக ஒரு இன்ஸ்டிடியூஷனாக தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு அட்மிஷன் எப்படி போடுறாங்க, என்ன எல்லாம் ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருக்குது. இங்கே ஒமானில் தப்பு நடக்கிறதெல்லாம் ரொம்பவே கம்மியாம். அதனாலேயே இங்கே ஒமானில் வரவங்கள இந்த நாடு வந்துட்டு ரொம்பவே சேஃபாக உணர வைக்குமாம். இந்த மாஸ்கோட பேர் தான் சுல்தான் காபூஸ் கிராண்ட் மாஸ்க். 49 வருஷமாக ஆண்ட மன்னரோட பேரை தான் இந்த மாஸ்க்கு வச்சுருக்காங்க. இந்த மாஸ்க்கு தான் மஸ்கட்டில் இருக்கிற மாஸ்க்லேயே மிகப்பெரிய மாஸ்க். அது மட்டும் கிடையாது, ப்ரேயருக்காக இங்கே யூஸ் பண்ணுற இந்த கம்பளம், அதாவது கார்பெட்டு தான் இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய கம்பளத்தோட பட்டியலில் 2வது இடத்துல இருக்குது. ஒரு சின்ன வழி தப்பாயிட்டு இப்போ ஊரெல்லாம் சுற்றி போயிட்டுருக்கோம். நம்ம ஊரா இருந்தா நட ரோட்ல ஒரு யூ-டர்ன் போட்டு வந்திருப்போம். டேக் தி நெக்ஸ்ட் லெஃப்ட் டு ஸ்டே ஆன். நல்லா சொல்லு, நீ தான் என்ன தப்பு பண்ண வச்சது. ஒரு சின்ன வழி தப்பானதால ஆல்மோஸ்ட் ஒரு 3 km சுத்தி மறுபடியும் யூ-டர்ன் அடிச்சு போறோம். கேஸ் ரிசெப்ஷன்ல இருக்கோம். ஒரு என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு இங்கே படிச்சுட்டு இருக்காங்க, நம்மளுக்காக வெயிட்டிங். ஓ, நல்லா இருக்கு, செட்டப் எல்லாம் பயங்கரமாக இருக்கு. இருந்தாலும் நாங்கள் பெரிய காலேஜ் நினச்சோம், ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான், நல்லா இருக்கு. இப்போ அட்மிஷன் கிடச்சா என்னன்னு கேட்கலாம். ஹாய் ப்ரோ. ஹாய் ஹாய். எப்படி புக்கெல்லாம் கொண்டு வரங்க, ஏதோ ஸ்கூலுக்கு கொண்டு போகிற மாதிரி? அட்மிஷன் என்னாச்சு, கிடச்சா? அட்மிஷன் எல்லாம் கிடச்சு. உங்கள் மாஸ்க் எடுத்து நீங்கள் அட்மிஷன் எல்லாம் கிட்டி காலேஜ் எப்படி? காலேஜில் அடிப்படையா இத்தனை புக்கு ஒரு வருஷத்துக்கு படிக்கணும். ஒரு வருஷம் இல்ல, 1ஆம் கிளாஸ் புள்ள மாதிரி ஆயி போய் இது இத்தனை படிக்கணும் இல்லை. ஓகே, ஸோ பாய் பாருங்க. பாய். ஸோ கைஸ், இதுதான் ஒமான், அவ்வளோதான். அட்மிஷன் வரும் ஒரு 10 நிமிஷம் எடுத்திருக்கோம். தலைவரின் எம்பிஏ படிக்க போகிறாரு.